ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா சாரி ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு சாரீ கட்டுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் வந்து சாரீ கட்டணும்னு ஆசைப்படுவாங்க, பட் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஹிப் தெரியும்னு ஃபீல் பண்ணுவாங்க, பேக் ஹுக் வச்சா எங்காவது ஹுக் கழட்டுமான்னு பயப்படுவாங்க, ப்ரா ஸ்டாப்ஸ் தெரியுமான்னு யோசிப்பாங்க, மண்டியில் போகும்போது எப்படி சாரீ கட்டிட்டு உட்கார்றது, இந்த மாதிரிலாம் யோசிச்சு சாரீ கட்டுறது வந்து அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் வாக்கிங் உமனாக இருந்தீங்கன்னா டெய்லியுமே சாரீ கட்டணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் அழகாக சாரீ கட்டுவீங்க, பட் ஒரு சில ஃபேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் வந்து சாரீ கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே ஒரு சில காமனான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ அந்த காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட். அதாவது நம்ம எந்த சாரியாக இருந்தாலும் சரிங்க, சிந்தட்டிக் சாரீ, காட்டன் சாரீ, சில்க் சாரீ, இப்போ நம்ம இன்ஸ்கர்ட் வேர் பண்ணும்போது ஒன்றும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வச்சு நாடா கட்டுவோம், இல்லைனா ரைட் சைடில் வச்சு கட்டுவோம். பட் அது ரெண்டுமே இல்லாமல் சென்டரில் வச்சு நீங்கள் இன்ஸ்கர்ட் கட்டினீங்க அப்படின்னா சுருக்கம் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ரெண்டு பக்கமும் சைடில் ஷேப்பியாக ஸ்ட்ரக்சராக அழகாக தெரியும். இப்போ நம்ம நாடா கட்டும் போது பார்த்தீங்கன்னா சுருக்கம் சுருக்கமாக வரும். அந்த இடத்துல வந்து நம்ம சென்டர் ப்ளீட் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கவர் பண்ணிடும். ஸோ பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக பாலிஷ்டான ஒரு லுக் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக் தாங்க. இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு தான். நமக்கு வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்கர்ட் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து திருப்பி கட்டிக்கலாங்கன்னா நம்ம கட்டுவோம். பட் அதை பண்ணாமல் சென்டரில் வச்சு நீங்கள் டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து கவர் பண்ணி எந்த சுருக்கமும் இல்லாமல் ஒரு நீட்டான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சாரீ பின்னிங்க. அதாவது சாரீ ப்ளீட் எடுத்து கட்டுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் ப்ளீட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல பின் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஹோல் ப்ளீட்டுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வரும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, அதை எடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட இந்த இடத்துல பின் குத்திக்குவாங்க. ஸோ இந்த ப்ளீட் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே வந்து ஆடாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பின்னாடி தள்ளி பின் குத்திட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளீட் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பல்லு வச்சாலும் சரி நல்லா பின்னாடி தள்ளி குத்திக்கோங்க. இங்கே குத்துனீங்கன்னா இந்த ப்ளீட் வந்து இப்படி தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பின்னாடி தள்ளி குத்திட்டீங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப எலிகண்டாக அழகாக தெரியும். மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா பல்லு லென்த். இது வந்து காமனாக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தாங்க. நம்ம சாரீ அவசரமாக கட்டும் போதும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பல்லு லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி டாலாக இருந்தாலும் முட்டிக்கு கீழே இருக்க மாதிரி பல்லு லென்த் வந்து வைங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருந்தீங்கன்னா பர்பஸாகவே கொஞ்சம் லாங்காக வைங்க, அப்போ தான் உங்களை வந்து நல்லா டாலாக காமிக்கும். பல்லு லென்த் வந்து அதிகமாக வைக்க வைக்க தான் சாரியோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் நல்லா லென்த்தியாக வைங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் வந்து நிறையா வரணும் அப்படிங்கிறக்காகவே பல்லு லென்த்தை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. சென்டர் ப்ளீட் வந்து நமக்கு அதிகமாக வேணும்னா சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து வைங்க. பட் பல்லு லென்த்தை வந்து கண்டிப்பாக குறைச்சிடவே குறைச்சிடாதீங்க. ஒரு சாரியோட லுக் பார்த்தீங்கன்னா அந்த பல்லோட லென்த்தில் தான் இருக்குது. நீங்கள் பல்லு லென்த் வந்து எவ்வளோ லென்த்தியாக விடுறீங்களோ நீங்கள் பின்னாடி வந்து பார்க்கும்போது நல்லா டாலான கேர்ளாக தெரிவீங்க. ஸோ பல்லு லென்த்தை வந்து மிஸ் பண்ணாமல் நல்லா லென்த்தியாக விடுங்க. உங்கள் காஃப் லென்த் வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சாரியோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில சாரியில் பார்த்தீங்கன்னா வந்து சாரியோட மீட்டர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கூட நீங்கள் வந்து உள்ள சொல்கிற பகுதி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு பல்லு லென்த்தை வந்து அதிகப்படுத்திடுங்க. சென்ட்ரல் ப்ளீட் வந்து சின்ன சின்னாக வச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையா வரும், பார்க்கவும் அழகாக தெரியும். ஸோ பல்லு லென்த்து வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி டாலாக இருந்தாலுமே உங்கள் முட்டிக்கு கீழே அதாவது காஃப் லென்த்து வரைக்கும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டிப் நம்பர் 4, வியர் ரைட் ஃபுட்வேர். நீங்கள் எந்த சாரீ போட்டாலுமே ஃபுட்வேர் போட்டுட்டு சாரீ கட்டுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாரீ கட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்லிப்பர்ஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஆடாக தெரியும். அதாவது ஸ்லிப்பர் வந்து ஒரு மாதிரி ஆடாக தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு சாரியை வந்து நல்லா ஃப்ளோவில் டச் பண்ணுற மாதிரி கட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அவசரமாக சாரீ கட்டும்போது என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் போட்டு கட்டுறதுலாம் கண்டிப்பாக மறந்துடுவோம். பிளான் பண்ணி ஸ்லிப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாரீ கட்டுங்க. அப்படி கட்டும்போது தான் தழைய தழைய பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்.
இருக்கும். நீங்க ஸ்லிப்பர்ஸ் போடாம கட்டிங்கன்னா சாரி வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி காட்டன் சாரிலாம் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது பின்னாடி தூக்கிட்டே வரும். அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஸ்லிப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட்டினீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்க தவிர்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பென்சில் ஹீலோ இல்லை பாயிண்டட் ஹீல் வந்து போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாரிக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிளாக் ஹீல்ஸோ ப்ராடான ஹீல்ஸோ போடுங்க. இல்லைனா ஹீல்ஸ் போடாம வெட்ஜஸ் டைப்ல ட்ரை பண்ணி பாருங்க, அதுவுமே அழகா இருக்கும். நீங்க ஷார்ப்பான ஹீல்ஸ் போட போட பார்த்தீங்கன்னா நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கால் வலிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப நேரம் உங்களால் நடக்க முடியாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சாரி பார்த்தீங்கன்னா கீழே மாட்டிட்டு அந்த சாரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுமே கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாயிண்டட் ஹீல்ஸ் பென்சில் ஹீல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சில்க் சாரீயில் பார்டர் வச்ச சாரீலாம் கட்டுறோன்னா அந்த பார்டரில் கூட இந்த பென்சில் ஹீல் வந்து மாட்டிக்கோங்க. ஸோ ப்ரௌனான ஹீல்ஸாக சூஸ் பண்ணுங்கள், அது வந்து சாரிக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹீல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ராட் ஹீல்ஸாக பிளாக் ஹீல்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்த் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா சாரி ஃபால். நிறைய பேர் இந்த சாரி ஃபால் வைக்கிறதே மறந்துடுவாங்க, அதோட முக்கியத்துவம் தெரியாமையே சாரி ஃபால் வைக்காமே விட்டுருவாங்க. எல்லா சாரிக்குமே சாரி ஃபால் வைக்கிறத மறந்துடாதீங்க. அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் சாரீஸ் லைட் வெயிட் சாரீஸ் எல்லாம் நீங்கள் ஃபால் வைக்கலை அப்படின்னா அது வந்து அதி இஷ்டத்துக்கு தான் இருக்கும், நம்ம சொல்கிற பேச்சு கேட்கவே கேட்காது. ஏன்னா லைட் வெயிட் சாரிலாம் பார்த்தீங்கன்னா ஃபால் கொடுத்தா தான் கொஞ்சம் வெயிட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ப்ளீட் வைக்கும் போதும் கீழே அழகாக பார்க்க ஒரு மாதிரி ஃப்ளோவியான ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நீங்கள் ஃபால் வைக்கலை அப்படின்னா காற்றுக்கெலாம் வந்து அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சிந்தட்டிக் சாரீஸ்க்கு லைட் வெயிட் சாரீஸ்க்குலாம் வந்து ஃபால் கொடுத்து பாருங்க, அப்போ தான் அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஜார்ஜெட் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபால் கொடுத்து போடுங்க, அப்போ தான் அந்த லுக் வந்து சூப்பராக இருக்குங்க. அப்புறமா சில்க் சாரீஸ்க்கும் வந்து ஃபால் வைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா அது கீழே இருக்க சரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்ஸில் பட்டு இழுக்கும், இல்லைனா ஸ்லிப்பர்ஸில் வந்து பட்டு டேமேஜாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபால் வைக்க மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஹெவி பார்டர் சாரீ, ஹெவி எம்ப்ராய்டரி சாரீனா அதுக்கு வந்து ஃபால் அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து கரெக்டான வெயிட்டில் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபால் வச்சிங்கன்னா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கு ஃபால் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு லைட் வெயிட்டான சாரீஸ்க்கு அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ் இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபால் வைங்க. ஸோ ஃபால் வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக ஒரு எலிகண்ட்டாக கொடுக்கும். ஸோ ஃபால் வைக்கிறத மறந்துடாதீங்க. டிப் நம்பர் 6, சாரி போசிங். நம்ம சாரி கட்டி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஸ் எடுக்க மறக்க மாட்டோம். நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுவேனே என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே காதில் விழுக்காத மாதிரி உட்காந்துருப்பார், இருந்தாலும் இழுத்து பிடிச்சி ஃபோட்டோ எடுக்க வச்சுருவேன். ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஒரு சிலர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க, நம்ம எப்படி ஃபோட்டோஸ் எடுக்கணும், லெஃப்ட் சைடில் நிற்கணுமா, ரைட் சைடில் நிற்கணுமா, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுமா, இல்லை சாரியை பிடிச்சிட்டு இருக்கணுமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கவங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பாடி வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கா, நார்மல் ஹைட் வெயிட்டில் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க. இல்லை கொஞ்சம் சப்பியாக இருக்கீங்க அப்படின்னா அப்படியே இப்படி திரும்பி லெஃப்ட் சைடில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட் வந்துடும், கீழே வந்து நல்ல லென்த்தியான பல்லு விட்டுக்கோங்க. ஸோ இப்படி திரும்பி நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சராக அழகாக தெரிவிங்க. உங்கள் ஃபேட் ஆர்ம்ஸ் இருந்தாலுமே மறைஞ்சிருவோங்க. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நின்று போஸ்ட் பண்ணுங்கள், அது வந்து ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படின்னா அப்படி இந்த பக்கம் திரும்பி ரைட் சைடில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ப்ளவுஸ் வந்து அதிகமாக கவர் பண்ணுற மாதிரி நின்று ஃபோட்டோஸ் எடுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருந்தீங்க அப்படின்னா அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க. நீங்கள் ஸ்லிம்மாக இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் திரும்பி ஃபோட்டோஸ் எடுங்க. ரெண்டுமே இல்லை, நான் ரொம்ப நார்மலான வெயிட் ஹைட்டில் இருந்தேன் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நின்று நிறையா போஸஸ் கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் ஃபோட்டோஸும் அட்டகாசமாக இருக்கும். டிப் நம்பர் 7, சாரி கட்டிட்டு எப்படி காரில் போகிறது. நிறைய பேருக்கு இந்த டென்ஷன் இருக்குங்க. ஏன்னா நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி சாரி வந்து அவ்வளோ அழகாக பக்காவாக கட்டிட்டு போவோம், எந்த பிசரும் இல்லாமல் சூப்பராக கட்டிட்டு போவோம். பட் காரில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா கசகசன்னு ஆயிரும், அதுவும் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ அழகாக சாரி கட்டிட்டு போவோம், பட் காரில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா பல்லு கசங்கிடும், இந்த பக்கம் சைடெல்லாம் கசங்கிடும், இந்த மாதிரி நிறையா டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு டிப் சொல்கிறேன். முதல்ல உங்கள் பல்லு வந்து எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் சரி, இப்படி அமுத்தி பிடிச்சாலும் சரி. அதுக்கப்புறம் கார் டோர்லேருந்து நீங்கள் சைடாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் ரெண்டு காலும் அட் அ டைமில் வந்து எடுத்து போடுங்க. ஸோ இப்படி உட்காந்துட்டிங்கன்னா உங்களோட சாரி வந்து கசங்காமல் நீட்டாக இருக்கும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டூ வீலரில் போகிறீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க, ஒன் சைடில் அழகாக உட்காந்துட்டு போயிடலாம். பட் காரில் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இடங்கள்லாம் வந்து சாரி கசங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே ஒன் சைடில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா
நீங்கள் திரும்பிட்டு உங்கள் காலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பல்லு வந்து முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பல்லு வந்து கசங்காது. உங்கள் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்க மாதிரி லுக் கொடுக்கும். நீங்கள் ஓப்பன் பல்லு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் முந்தி எடுத்து அப்படியே முன்னாடி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் சைடில் உட்காந்துட்டு காலை வந்து ரெண்டும் அட் அ டைமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா உங்கள் சாரீ வந்து கசங்காமல் நீங்கள் அழகாக ஃபங்க்ஷனுக்கு போகலாம். டிப் நம்பர் 8 ஒரு ஜென்ரல் டிப் தாங்க. நீங்கள் சாரி கட்டிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறது கஷ்டமாக இருந்துச்சு, இல்லைனா வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, மலை மேலே ஏறி போகிறீங்க, ரொம்ப ஸ்லோப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சாரி வந்து தூக்கி பிடிச்சிட்டு போவீங்க. ஸோ அதை வந்து தூக்கி பிடிச்சிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் பல்லு வந்து முன்னாடி வச்சுக்குவோங்க, முன்னாடி பார்ட் கொண்டு வந்துடுங்க. உங்கள் சென்டர் பிளேட்டை சேர்த்து எடுத்து பிடிச்சிக்கோங்க. இதை ரெண்டுமே சேர்த்து நீங்கள் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக தெரியாமல் ஸ்டைலிஷாக இருக்கும், சாரியை வந்து தூக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே தூக்கி பிடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக நீட்டாக வந்து தூக்கி பிடிச்சிட்டு போங்க. டிப் நம்பர் 9 சாரீ ப்ளீட்டிங். நம்ம சாரீ ப்ளீட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து வச்சு பின் பண்ணாமல் டயகனலாக கொடுத்து பாருங்கள். அந்த சாரீ லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சென்டர் ப்ளீட் வைக்கும் போது உங்கள் பெல்லி பட்டனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்து சொருகுங்க. லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ சொருகாமல் ரொம்ப சென்டராக இருக்கான்னு பார்த்துட்டு சொருகுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் வைக்கும் போது இந்த இடத்துல இழுத்து ஒரு பின் குத்திட்டு அதுக்கப்புறமா மீதி ப்ளீட் வைப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக டயகனலாக வச்சிங்கன்னா உங்கள் லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்பர் 10 ஹேண்ட்பேக்ஸ். நம்ம அழகான ஒரு சாரீ கட்டிட்டு ஹேண்ட்பேக்ஸ் வந்து அதுக்கு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனேன் வச்சுக்கோங்களேன், அந்த லுக் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ ஹேண்ட்பேக்ஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக சூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் ஹேண்ட்பேக்ஸ் வந்து இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி பார்க்க ஆடாக தெரியும். அதுக்கு பதிலாக அந்த ஹேண்ட்பேக் வந்து கையில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கையை இப்படி பிடிச்சிக்கோங்க, அது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வாக்கிங் விமனாக இருந்தால் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு பதிலாக ஹிப் லென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹோபோ பேக்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா கிளச்சஸ் எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஸ்லிங் பேக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த குட்டி குட்டி காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறதை தவிர்த்துட்டு நம்ம சாரீ கட்டினோன்னா பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.